அகக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நேர்களே. மிக நீண்ட கால ஊடகத்துறை அனுபவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. 40 வருடங்கள் பாராளுமன்ற செய்தியாளர், செய்தியாளர், நவமணி பத்திரிகையின் ஆசிரியர், உரைபெயர்ப்பாளர், முஸ்லீம் மீடியா ஃபோரத்தினுடைய தலைவர் எங்களோடு இருக்கின்றார் என்எம் அமீன் அவர்கள். அவர்களுடைய அனுபவங்கள் மற்றும் ஊடகத்துறை தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இந்த முஸ்லிம்களுக்கான தனி பத்திரிகையினுடைய தேவை ஏன் வந்தது? இப்போ நவமணியினுடைய ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள், அது முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு பத்திரிகை. விடிவெள்ளி என்ற ஒரு பத்திரிகை வருது, வேறு ஏதாவது பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றனவா? ஏன், என்ன தேவை இருக்கிறது? முஸ்லிம் சமூகத்துடைய அரசியல் அபிலாசைகளை வெளியிடுவதிலே, தேவைகளை வெளியிடுவதிலே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் பத்திரிகைகளுடைய பங்களிப்பு மிக குறைவாக இருந்தது. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதனை வெளியிடுவார்கள், ஆனால் அவருடைய அரசியல் அபிலாசைகள், அவர்களுடைய தேவைகள் பற்றி வெளியிடுவதிலே பொதுவாக பத்திரிகைகள் தயக்கம் காட்டின. அது எங்களுக்கு அவர்களுடைய, நீங்கள் சொன்னது போல, அந்த முதலாளியுடைய உரிமை. அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அந்த விகிதாசாரப்படி பார்த்தாலும் கூட இலங்கையுடைய கிட்டத்தட்ட 9.7% முஸ்லீம்கள் இருந்தாலும் அவர்களுடைய விஷயங்கள் சரியாக வரி வருவதில்லை. இந்த நிலையிலே தான் முஸ்லீம் சமூகத்துக்காக பிரத்யேக ஊடகங்கள் தேவை என்ற கருத்து வளரத் தொடங்கியது. நவமணி 20 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு வார பத்திரிகையாக. நாங்கள் கடந்த ஆண்டு தான், இப்போது கடந்த மே இல்லைதான், நாங்கள் தினசரியாக வருகிறது, தினசரியாக வெளிவரும். எவ்வளவு தூரம் ஒரு முஸ்லீம் சார்ந்த, இஸ்லாம் சார்ந்த அல்லது முஸ்லீம் மக்கள் சார்ந்த பத்திரிகைக்கு வரவேற்பு இருக்கிறது? பொதுவாக இன்றைய பொறுத்தவரையில் பத்திரிகைகளுக்கு வர செல்வாக்கு குறைந்து கொண்டு போகும். இன்டர்நெட் இந்த இதில் சலைத்து பிடிப்பது பெரும் கஷ்டமானது. என்றாலும் கூட சில நேரங்களில் இப்போ முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு விடயம் தொடர்பாக முஸ்லீம் சமூகத்துடைய கருத்து என்ன என்று ஒரு வெளிநாட்டு தூதுவர் ஆலயத்துக்கு தேவைப்படுகின்றது என்றால் அவர்கள் நவமணியை வாசித்து அதில் இருக்கின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்வார்கள். சில நேரம் முஸ்லீம்களுடைய காணி பிரச்சனை, முஸ்லீம்களுடைய குடியேற்ற பிரச்சனை தொடர்பாக சில நேரங்களில் நாங்கள் தமிழ் பத்திரிகைகளிலே முழுமையாக இந்த விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. அப்போது இந்த பத்திரிகை, இது தொடர்பாக எங்களுடைய பத்திரிகை, அது தொடர்பான நிலைப்பாட்டை சொல்லும். நாங்கள் முழுமையாக முஸ்லீம் பத்திரிகையாக இல்லை. எங்களுடைய பத்திரிகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 60% முஸ்லீம்களுக்கு, 40% தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், ஏனைய பொது பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒதுக்கும் தனி முஸ்லீம் பத்திரிகையாக எங்களுடைய பத்திரிகையில்லை. ஆனால் விடிவெளி பத்திரிகை வீரகேசரி வெளியிடுகின்றது, அது தனி முஸ்லீம்களுடைய பத்திரிகையாக முஸ்லீம்களுக்கு மட்டுமாக இருக்கின்றது. நான் எங்களை பொறுத்தவரையில் ஒரு தேசிய என்றால் எங்களுடைய விஷயங்கள், நாங்கள் தனியாக முஸ்லீம்களுடைய விஷயங்களை மட்டும் சொன்னால் தமிழர்களோ இனையர்களோ பார்க்க மாட்டார்கள். அதே தமிழ் விஷயங்களையும் ஏனைய நாட்டு நடப்புகளையும் நாங்கள் உள்ளடக்கித்தான் அதை செய்கிறோம். இப்போ 2009 பிறகான இந்த காலகட்டம் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருந்தது. தற்போது தமிழ் முஸ்லீம் உறவு நிலை எவ்வாறு இருக்கிறது? தமிழ் முஸ்லீம் உறவு நிலை பொறுத்தவரையில் உண்மையிலே ஓரளவு உறவு நிலை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக தமிழ் தரப்பிலும் சில விடயங்கள் குறித்து, உதாரணமாக 24 மணி நேர பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களை மீள்குடியேற்றுவது சம்பந்தமாக சரியான ஒரு வரவேற்பு தமிழ் தரப்பிலே சரியாக செலுத்தப்படவில்லை. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் என்பதைத்தான் நாங்களும் ஆராய்கின்றோம். ஏனென்றால் சில இடங்களில், உதாரணமாக மன்னாரிலே, இன்னும் முஸ்லீம்கள் சரியாக மீள்குடியேற்றப்படவில்லை. அரசாங்க அதிகாரிகள், அரசியல் தலைமைத்துவம் எல்லாம் அங்கே இருக்கின்றது. இதிலே சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. நான் நேற்று பார்த்தேன் எங்களுடைய நவமணி பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக மாவை சேனாதிராஜா தமிழரசுக் கட்சியை தலைவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் 50-50% முஸ்லீம்களை குடியேற்றுவதற்கான இணக்கப்பாட்டை நாங்கள் வழங்குவோம் என்று. அப்படி சிலவர் இருக்கிறார்கள், ஆனால் சில தீவிர போக்குள்ளைய செயற்பாடு காரணமாக அந்த அவ்வளவு ஆதரவு கரம் நீட்டப்படவில்லை. இன்னும் கூடங்கள் நீங்கள் பாருங்கள், 2005 யுத்தம் முடிந்து இப்போது எத்தனை வருடம், இன்னும் சரியாக முஸ்லீம்கள், 2009 யுத்தம் முடிந்து இன்னும் சரியாக முஸ்லீம்கள் மீள குடியேற்றப்படவில்லை. இது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தமிழ் மக்களோடு தான் வாழ வேண்டும். ஆகவே முஸ்லீம்கள் தரப்பிலும் கடந்த காலங்களிலே எதுவும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னும் சரியாக அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது அது தொடர்பான இணக்கப்பாடுகள் ஏற்படாதன் காரணமாக முஸ்லீம் மீள்குடியேற்றம் இன்னும் ஒரு தொக்கு நிலையிலே இருக்கின்றது. காணிகள் ஏனென்றால், உதாரணமாக மன்னாரிலே நீண்ட காலமாக 20 வருஷமாக முஸ்லீம்கள் வெளியே இருந்தார்கள். சில வனாந்தரங்களாக இருக்கின்றன.
அவற்றை மீண்டும் வெட்டி குடியேறும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தொடர்பாக சரியான ஒரு தெளிவு இல்லாதன் காரணமாக முஸ்லிம்கள் மேல் குடியேற்றம் இன்னும் ஒரு அரைகுறை நிலையிலே இருக்கின்றது. இது ஒரு பிரச்சனை. வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக இப்போது பெரும் காரசாரமான வாக்குவாதம் நடைபெறுகின்றது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இனி இலங்கை அரசியலிலே இப்படியான ஒன்றை சாதிப்பது மிக கடினமானது. முஸ்லீம்களும் தமிழர்களும் சேர்ந்து நாங்கள் இணைக்கத்தான் வேண்டும் என்று சொன்னாலும் கூட தீவிர சிங்கள அரசியல் இலங்கையில் இன்று பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றது. பௌத்த பிக்குகள், கடும்போக்காளர்கள், அவர்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் நிச்சயமாக மண்டியடித்து விடுவார்கள். அதுதான் நடந்திருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை என்னுடைய அரசியல் அனுபவத்திலே பார்க்கின்றேன். சிலர் நினைக்கிறார்கள் இலகுவாக வடக்கை கிழக்கை இணைக்கலாம் என்று. அந்த காலத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது தெரியும். எனக்கு தெரியும், நான் அவர்களுடைய சில பத்திரிகை எலிட்டியோடு நெருங்கி இந்த பத்திரிகையோடு பேசியிருக்கின்றேன். அண்டன் பாலசிங்கம் ஐயா போன்றவர்கள் எவ்வளவோ கடைசிக்கு பெருமுயற்சித்தார்கள் ஒரு சமரச தீர்வுக்கு வந்து இந்த பிரச்சனையை முற்றுக்கொள்வோம் என்று. அடுத்து வந்து இப்போ முக்கியமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. இது என்ன பிரயோசனத்தை தரப்போகிறது? உண்மையிலே தகவல் அறியும் சட்டம் என்பது இலங்கையிலே இன்று மிக தாமதித்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மிக போராட்டங்கள் நடத்தினோம் கடந்த அரசாங்க காலத்திலும் கூட இதனை கொண்டு வருவதற்கு. உலகத்திலே இன்று 80 மேற்பட்ட நாடுகளிலே தகவல் அறியும் சட்டம் மூலம் இருக்கின்றது. இது உண்மையிலே இது பத்திரிகையாளர்களுக்கு நன்மை அல்ல, சாதாரண பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய உங்களுடைய, அதாவது நீங்கள் ஒரு நேர்முக பரீட்சைக்கு போகிறீர்கள், நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள். இப்போது நாங்கள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் எதுவும் தெரியாது. ஆகவே நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் கல்வி அமைச்சிலே ஆசிரியர் நியமனத்துக்காக போயிருக்கிறீர்கள். ஏன் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை கேட்டு பெறுகின்ற உரிமையை தகவல் அறியும் மூலம் சட்ட மூலத்தில் பெற முடியும். இனி இந்தியாவிலே மிக பலமாக இருக்கின்றது. இந்தியாவிலே பிராந்தியங்களில் கூட பலமாக, மாநிலங்களில் கூட பல எங்களுடைய வீதிக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வீதி சரியாக செய்யப்படுவதில்லை. அப்படி என்றால் வீதிக்கு ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு, எப்படி இது கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது போன்ற எல்லா விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு இலங்கையில் கிட்டத்தட்ட 8000 அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. இந்த 8000 அரசு அலுவலகங்களிலும் தகவல் வழங்குகின்ற ஒரு அதிகாரியை நியமிக்கப் போகிறார்கள். ஆகவே அந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய விஷயங்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நாங்கள் தமிழ் மொழி அமுலாக்கம் பற்றி இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை, அது இன்று நடைபெறுவதில்லை. இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் நான் நினைக்கின்றேன், உலகத்தில் இருக்கின்ற தகவல் அறியும் சட்டங்களிலே கனடாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்விலே இலங்கை 5 நிலையில் இருக்கின்ற ஒரு சட்டமாக இலங்கை இருக்கின்றது. இனி அதனை இப்போதுதான் அமுல்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஆட்சேர்ப்பு இருக்கின்றது, பயிற்சி இருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரை நான் நினைக்கின்ற இது ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு புறக்கணிப்புகள் நடைபெறும் பொழுது அதனை எங்களுக்கு கேட்க முடியாது. ஆனால் இப்போது சட்ட ரீதியாக கேட்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஒரு மிக பயனுள்ள. ஜனாதிபதி பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தார், இப்போ என்ஜிஓக்களுடைய விஷயங்களையும் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன விஷயம் எனக்கு விளங்க இல்லை. இப்போ என்ஜிஓக்களுக்கு பணம் எப்படி வருகின்றது உங்களுக்கு தெரியும். என்ஜிஓக்கள் தான் சில நேரங்களில் நிறைய பணம் திரட்டி பெரும் அவர்கள் செய்வார்கள்லதை செய்கிறார்கள். அதுக்கு ஆகவே இப்போ என்ஜிஓக்கு வருகின்ற பணம் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. கனடாவில் இருக்கின்ற அல்லது ஸ்வீடனில் இருக்கின்ற அல்லது நோவையில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் எங்களுக்கு தருகின்றது என்றால் அதனை பற்றிய விடயங்களை வெளி, அதாவது அறிந்து கொள்ளக்கூடிய என்ஜிஓக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கின்றது, எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதை பற்றி அறிகின்ற வாய்ப்பு இந்த தகவல் அறை சட்ட மூலத்தில் உள்ளடக்க பண்ண வேண்டும் என ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த கருத்தரங்கிலே. அடுத்தது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 71வது வருட அமர்வுக்காக நீங்கள் சென்றிருந்தீர்கள் ஜனாதிபதியினுடைய குழுவினரோடு. அங்கு என்ன விடயம் இந்த முறை முக்கியத்துவப்படுத்தப்பட்டது? உண்மையிலே நான் இன்று இந்த இடத்துக்கு வருவதற்கும் காரணம் அதுதான். நான் ஜனாதிபதியோடு அந்த குழுவிலே இணைந்துவிட்டு நான் திரும்பி வரும்படியிலே லண்டன் வந்தேன். உண்மையிலே இம்முறை ஜனாதிபதி அவர்களுடைய உரை சிங்களத்தில் தான் இருந்தது. மிக தெளிவான சில விஷயங்களை சொன்னார்கள். குறிப்பாக உலகம் இன்று போதை வஸ்து பயன்பாட்டினால் எதிர்கொள்கின்ற சவால்,
குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் இளைஞர்கள் மட்டத்தில் இருக்கின்றது. அப்போ இதற்கான ஒரு சர்வதேச வேலை திட்டம் தேவை என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தினார். இலங்கையிலும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய ஒரு பொறுப்பாக அதனை எடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கு 2-3 முறை ஒவ்வொரு பிராந்திய பிரதேசத்துக்கு சென்று பாடசாலை மாணவர்களை ஏனைய சமூக தலைவர்களை அறிவூட்டி பயன்பாட்டினை. ஏனென்றால் இலங்கையில் இன்று 28% மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதை வசதியை பயன்படுத்துகிறார்கள். சாதாரண சில பாடசாலை மாணவர்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, பாபுல் என்ற ஒன்றை விற்பார்கள். பாபுல் என்பது ஒரு 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 டஃபி போன்ற ஒரு லேகியம் மாதிரி உண்டு, பாடசாலைக்கு வெளியே இருப்பார்கள். அது எல்லாம் இன்று இலங்கையிலே பிரபல்யம் பெற்றிருக்கின்றது. ஆகவே போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது ஆகவே இது சமூகத்துடைய பல வகையான அழிவை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குரலை அவர் அங்கே வலியுறுத்தினார். இது மிக முக்கியமானது. அது அல்லாமல் பொதுவானவர் பல விஷயங்களை பேசினார்கள். இலங்கை தொடர்பாக இலங்கையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் மேற்படுகின்ற முயற்சிகள், அதற்கு உலக சமூகம் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதை அறைகூவல் விடுத்தார். ஒரு பொதுவான உரையாக இருந்தது. இப்போ இலங்கையில் நல்லிணக்கம் என்ற விஷயம் சாத்தியப்படக்கூடிய விஷயமாக இருக்குதா? நல்லிணக்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் மிக முக்கியத்துவம் அளித்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையிலான ஒரு நல்லிணக்க டாஸ்க் ஃபோர்ஸ் செயலணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது, அது ஜனாதிபதியுடைய கீழில். அது அல்லாமல் மூத்த அமைச்சர் ஃபௌசி அவர்களுடைய தலைமையில் ஜனாதிபதியின் நேரடி அமைப்பு, ஃபௌசி அவர்கள் ராஜாங்க அமைச்சராக ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர எத்தனையோ செயற்பாடுகள் நடக்கின்றன. எல்லா சில சில விடயங்களிலே உணர்வு அப்படி அறிவூட்டுகின்ற பணிகள் நடக்கின்றன. மாதா மாதம் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. என்றாலும் கூட முழுமையாக இதில் வெற்றி கண்டுவிட்டது என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கடும்போக்கு பௌத்த அமைப்புகள் மிக மோசமாக. இப்போ இந்த இதை கேட்கணும், ஏன்னா பொதுபல சேனா ஏன் முஸ்லீம்கள் மீது இவ்வளவு கடுமையான தாக்குதலை தொடுக்கிறது? எந்த காரணம் எது என்பது சரியாக தெரியாமல் இருக்கின்றது. ஆனென்றால் சில வெளிநாட்டு சக்திகளுடைய, நான் நினைக்கின்றேன், உதவி காரணமாக தான் அவர்கள் இந்த செயற்பாட்டை ஈடுபட்டிருப்பதாக அரசியல் அரங்கிலே குற்றம் சாட்டப்படுகின்றது. அவர்கள் திடீரென முஸ்லீம்களுடைய சமய பழக்க வழக்கங்கள், நாங்கள் அணிகின்ற ஆடை, நாங்கள் ஹலால் உணவு முறை, இது தொடர்பாகத்தான் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். நாங்கள் பரம்பரையாக அனசு உங்களுக்கு தெரிந்திருக்கும், முஸ்லீம்கள் என்றால் நாங்கள் ஹலால் உணவை சட்டமோ இல்லையோ நாங்கள் அதை செய்து வந்திருக்கின்றோம். நாங்கள் அதனை பிரத்யேகமாக நாங்கள் அதை செய்து வந்திருக்கோம், அது எங்களுடைய ஒரு சமய உரிமை. இப்படியான விஷயங்களிலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட அவர்கள் இப்போது நேற்று முன்தினம் முழு தமிழர்களையும் தென்னிந்தியாவுக்கு அனுப்புவோம் என்ற ஒரு சவால் விட்டிருக்கிறார். இந்த எழுக போராட்டத்தை அடுத்து இப்படி அது வேறு திருப்பு முனைக்கு சென்றிருக்கின்றது. இவர்கள் யாருடைய ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக இவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இலங்கையிலே பரவலாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பல வழக்குகள் நீதிமன்றங்களிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த நாட்டுடைய நல்லிணக்கத்துக்கு பெரும் மகாநாயக்க தேரர்கள் போன்றவர்கள் நேரடியாக அவர்கள் அதற்கு ஆதரவு வழங்கும் போது இந்த இவர்கள் கடும் தீவிரமாக செயற்படுகின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடு உண்மையில் இன்று இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த அவர்களுடைய இந்த மஞ்சள் அணியை அணிந்து ஏதாவது செய்தால் போலீஸாரும் சட்டத்தை எடுக்க தயங்குகிறார்கள். உண்மையிலே பான் கி மூன் இலங்கைக்கு வந்தார்கள். அவருக்கு எதிராக சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டங்கள் நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது. எனக்கு தெரியும், ஒரு முஸ்லீம் அமைப்பும் கூட முஸ்லீம்களை சந்திக்கவில்லை என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டு பத்திரிகைகள்லாம் போட்டிருந்தார்கள். நீதிமன்றத்துடைய அறிவுக்கு பிறகு அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இவர்கள் அங்கே வந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் போலீஸாரும் எதுவும் செய்யவில்லை. அங்கே வந்து அவர்கள் பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி போன சூழ்நிலை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். ஆனால் சட்டப்படி அவர்கள் நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது பிழை, ஆனால் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன், அவர்களுடைய அந்த பௌத்த அந்த காவி உடைக்கு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மதிப்பு காரணமாக போலீஸாரும் தயங்குகிறார்கள்.
முஸ்லீம் மீடியா ஃபோரத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள், தமிழ் ஊடகவியலாளர் அமைப்பு இருக்கிறது, நீங்கள் இணைந்து வேலை செய்கிறீர்களா? இது எப்படி இந்த வேலை? இலங்கையிலே உண்மையிலே ஒரு முன்மாதிரி என்னவென்றால், எந்த ஒரு நெருக்கடி கட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக சமூகம் ஒன்றாக இருந்தது. ஊடகவியலாளர்கள், ஊடக அமைப்புகள், இலங்கையில் 7 ஊடக அமைப்புகள் இருக்கின்றன. தமிழ், சிங்கள, பொதுவான அமைப்புகள். நாங்கள் உண்மையிலே முஸ்லீம் மீடியா ஃபோரம், தமிழ் மீடியா ஃபோரம் என்று நாங்கள் பிரிந்து இயங்க விரும்பவில்லை. ஆனால் அங்கு நடக்கப்படுகின்ற அந்த பாராபட்சங்கள், இப்படியான தேவைகள் காரணமாக எங்களுக்கு அப்படியாகவற்றை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று, அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாத நிலை உருவானால் நாங்கள் இவற்றை கலைத்துவிட்டு பொதுவான ஊடக அமைப்புகளோடு செயற்பட தயார். தமிழ் ஊடகவியலாளரை பொறுத்தவரையில் உங்களுக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இலங்கையிலே, கொழும்பு கண்மையிலே பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. நாங்களும் தமிழ் ஊடகவியலாளர் சங்கமும் சேர்ந்து சில தமிழ் முஸ்லீம் பிரமுகர்களிடம் உதவிகளை பெற்று ஒன்றாக பாதிக்கப்பட்ட தமிழ் முஸ்லீம் ஊடகவியலாளர்களுக்கு உதவிகளை வழங்கினோம். அதேபோன்று 7 ஊடக அமைப்பும் பொதுவாக உங்களுக்கு தெரியும், சில தமிழ் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட போது, எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, குருபரன் அவர்கள் கடத்தப்பட்ட இரவும் நாங்கள் கடுமையான ஒரு காலகட்டம், நான் அப்போ அங்கே இருந்தேன். எல்லா ஊடக அமைப்புகளும் காலை 9 மணி ஆகும் பொழுது புறக்கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது. நான் நினைக்கின்றேன், இந்த கூட்டு ஆர்ப்பாட்டம் தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி குருபரனை தப்ப வைத்ததா என்று எங்களுக்கு இருக்கணும். அப்படி நாங்கள் இந்த தமிழ் முஸ்லீம் சிங்களவர்கள் என்ற பிரிவினை போராட்டம் மும்முரமடைந்திருக்கோம், ஊடக அமைப்புகள் ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றன, இன்றும் அப்படி இருக்கின்றோம். அடுத்து ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்கள் கொடுக்கின்ற ஊதியம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கிறது. இது இவ்வாறு தான் தொடரப்போகிறதா? உண்மையிலே இலங்கையிலே அந்த ஒரு சூழ்நிலை இன்னும் அப்படித்தான் இருக்கின்றது. சாதாரண சம்பளம், இதனால் தங்களுடைய தொழிலை சரியாக செய்ய முடியாத நிலைமை, அல்லது வேறு தொழில்களை தாங்க வேண்டிய நிலைமை. அதனால் தான் நிறைந்த, நாங்கள் நல்ல அனுபவம் உள்ள ஊடகவியலாளர்கள் உடனடியாக எங்கெங்கேயோ போய் வருகிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற அப்படி ஆளணி பற்றாக்குறையும் இருக்கின்றது, அது ஒரு நிலைமை. ஆனால் அரசாங்கமும் அண்மையிலே தெரிவித்திருக்கின்றது, ஊடகவியலாளர்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும், வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்று அரசாங்கம். சில ஊடக அமைச்சு கணனி மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் போன்றவற்றை சலுகை விலையில் வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றன. அப்படி ஊடகவியலாளர்களுக்கு அந்த ஊடக உபகரணங்களை வழங்குகின்ற ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, நடக்கின்றன வளமையாக. இதுக்கு முன்னே அரசாங்கம் உட்காலத்திலிருந்தே அப்படியான சில இருக்கின்றது. அண்மையில் ஊடகவியலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம் ஒன்றை அமைப்பதற்குமான திட்டம் ஒன்றும் புதிய அரசு நடவடிக்கை எடுத்து விண்ணப்பங்கள் கோரியிருந்ததை பத்திரிகைகளில் நாங்கள் கண்டோம். இப்போ ஊடகங்களை பொறுத்தளவில் இந்தியாவினுடைய தாக்கம் தொடர்பாக, இந்த இட்கா உடன்படிக்கை போன்ற விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் பேசி வருகின்றன. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ இலங்கையில்? இப்போ தமிழகத்தின், இப்போ இந்தியாவினுடைய கூடுதலான பார்வை இலங்கையின் மீது விழுந்திருக்கிறதா சீனாவை விட என்ற ஒரு கேள்வி எழுதியா? இலங்கையில் இருக்கின்ற மிக பிரதான பிரச்சனை, இந்தியாவை இன்னும் சந்தேக கண்கொண்டு பார்க்கின்ற ஒரு நிலைமை. அதே இன பிரச்சனையோடு இந்த தமிழர் போராட்டத்தோடு தொடர்பான ஒன்று, எல்டிடிக்கு ஆதரவு வழங்கியது, அந்த தமிழ் இயக்கங்களுக்கு ஆதரவு வழங்கியது, அந்த சிந்தனையோடு தான் எந்த நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாலும் பார்க்கிறார்கள். எட்காவை கூட இன்று இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம், ஏனைய தொழில்சார் அமைப்புகள் எதிர்க்கின்றன. காரணம் என்னவென்றால், இந்த சில நேரங்களில் அந்த உடன்படிக்கையின் கீழ் ஆளணியினரை இங்கு கொண்டு வரலாம் தொழில்களுக்கு. அப்படியான இலங்கையில் அது ஒரு எங்களுக்கு தொழில் பற்றாக்குறை ஏற்படுத்தும். என்றால் இந்தியாவில் இருக்கின்ற சிறந்தவர்கள், சிறந்த அனுபவம் உள்ளவர்கள், அல்லது அந்த துறையில் ஆற்றல் உள்ளவர்கள் வந்தால் இந்தியா அந்த துறையில் நன்றாக முன்னேறி இருக்கின்ற ஒரு துறை. அது தொடர்பான பெரும் சந்தேகங்கள் இருக்கின்றது. ஆகவே தான் ஜேஎம்ஓ போன்ற நிறுவனங்கள் இது தேவையில்லைன்னு சொல்கிறார்கள். எட்காவிலே, எட்கா உடன்படிக்கை தொடர்பாக வேறு பல நன்மைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்தியாவை பற்றிய ஒரு சந்தேக பார்வை ஆரம்ப காலத்திலிருந்தே குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதனை எப்படி களைந்து இதனை அமுல்படுத்தும் என்பது ஒரு பெரும் சவால். ஆனால் அரசாங்கம், குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை அமுல் நடத்த வேண்டும் என்று இருக்கிறார். உண்மையிலே இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது பல வகையில் உதவும். இப்போ புதிய அரசாங்கத்தின் மீது ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை ஒன்று முன்னைய விட ஏதாவது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் நாட்டில் இருக்கின்ற பொருளாதார நிலைமை, நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை,
இது எவ்வளவு தூரம் சிறுபான்மையினருக்கு நம்முடைய விடயங்களை தீர்த்து வைக்கும் என்பது என்னை பொறுத்தவரையில் உறுதியாக கூற முடியாத நிலை இருக்கின்றது. ஏன், என்ன பிரச்சனை? இந்த அரசியல் தளம்பல் காரணமாக, அரசியல் தளம்பல், இரண்டு கட்சிகள் சேர்ந்து ஆட்சி நடத்துகின்றன. உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்துதான் ஆட்சி நடத்துகின்றது. அங்கேயும் கூட உங்களுக்கு தெரியும், அந்த இரண்டு மாடுகளை ஒரு வண்டியில் கட்டி செல்வது போன்றுதான். எல்லா விடயங்களையும் உடன்பாடு ஏற்படுவது மிக கஷ்டமானது. ஆகவே பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஏதாவது தமிழர்களுக்கு நன்மை நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் தமிழர்களுக்கு நாட்டை தாரை வார்த்து கொடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கருத்து, கருத்தை மேலவங்க விட்டு விட்டுவார்கள் ஊடகங்களும் அதற்கு. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ மஹிந்த ராஜபக்சனுடைய நிலைமை என்ன? மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்னும் சிங்கள ஆதரவு இன்னும் அவருக்கு ஓரளவு இருக்கின்றது. தமிழ் முஸ்லீம்கள் ஆதரவு, அண்மையிலே முஸ்லீம்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு, ஆதரவை பெறுவதற்கு அவர் நேற்று முந்தின நான் பத்திரிகைகளை பார்த்தேன், முஸ்லீம் அணி ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார்கள். இப்போது தமிழர் அணியையும் உருவாக்குவதற்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் ஒரு பெரு நம்பிக்கையோடு ஏதாவது நடந்துவிடும் அரசியல் என்று நம்பிக்கையோடு செயற்படுகிறார். இவ்வளவு தூரம் இது நடக்கும் என்பது தெரியாது. என்றாலும் கூட உள்ளூராட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அரசாங்கம். அரசாங்கமும் பல்வேறு காரணங்களை சொல்லி அதனை உரிய நேரத்தில் நடத்தாமல் தாமதித்து கொண்டு போகின்றது. சில நேரங்களில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலே மஹிந்தவை பற்றி ஒரு நல்லெண்ணம் இன்னும் குறையவில்லை. குறையவில்லை, குறையவில்லை. அவர் யுத்தத்தை வென்றவர் இப்படியான, ஆனால் அவருக்கு எதிராக இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கின்றன. அவை அது அவற்றுக்கு அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதும் இலகுவானது அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சட்டத்தை சரியாக பின்பற்றுகின்ற ஒரு நடைமுறை செய்கிறார்கள். முழுமையாக விசாரணை செய்து உடனடியாக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், உடனடியாக இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று. அரசாங்கம் அந்த விஷயத்திலே சில கட்டங்களிலே மிக நிதானமாக நடக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரண்டு வருடங்களாக சில விஷயங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு ஜனாதிபதி ஒரு எம்பியாக இருக்கிறார் என்ற, முன்னாள் ஜனாதிபதி ஒரு எம்பியாக இருக்கிறார் என்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னடா இப்போ ஆரம்ப காலத்தில் இப்படி நடக்கல. உண்மையிலே ஜனாதிபதியன் இந்த ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்ட போது ஜே ஆர் ஜயவர்தன் அவர்கள், அவுட்கோயிங் பிரசிடென்ட் என்பவர் மிக கௌரவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வசதிகளை செய்திருக்கிறார். அவருக்கு பங்களா, அவருக்கு சம்பளம், அவருக்கு அதே போன்ற ஆளணியினர், அப்படித்தான் செய்திருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர் இந்த எம்பியாக இருக்கிறார். என்ன, அவர் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஏன் தொடர்ந்து அரசியல் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது எழுப்பப்படுகின்ற கேள்வி. உண்மையிலே அவர் சொல்கிறார், மக்கள் என்னை கேட்கிறார்கள் என்று சொல்லி, இனி அடுத்தடுத்த தேர்தல்களில் தான் அதன் தீர்ப்பை பார்க்க வேண்டும். நல்ல விஷயம். மிக நீண்ட கால ஊடக அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம். மிக நன்றி என்எம் அமீன் அவர்களே, நிலைய கழகத்திற்கு வந்து இந்த அகக்கண் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களுக்கு வணக்கம். நன்றி. உண்மையிலே ஐபிஎஸ் நேயர்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அந்த அனஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம். நல்லது. இதோடு இன்றைய அகக்கண் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.